நீங்கள் மன்னித்து விட்டீர்கள் என்பதற்கு என்ன அடையாளம்? இது மிகவும் முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் என்னுடைய அனுபவத்திலும் மற்றவர்களுக்கும் கூறுவது என்னவென்றால், நம்மை காயப்படுத்தியவர்களை பார்க்கும் பொழுது அல்லது அவர்கள் நம்மோடு இருக்கின்ற பொழுது எனக்குள்ளாக மோசமான உணர்வுகள் இல்லை என்றால் நான் அவரை மன்னித்து விட்டேன் என்று நிச்சயம். அவர் முன்னிலையில் இருப்பது எனக்கு சரியாகப்படுகிறது. ஆனால் இந்த மனிதன்தான் எனக்கு இப்படி செய்துவிட்டார், அவர் முன்பாக நான் இருக்க விரும்பவில்லை, இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று எரிச்சல் அடையக்கூடாது. அதற்காக அவருடைய நெருங்கிய நண்பராக வேண்டும் என்று அவசியமில்லை, அவரை முழுமையாக நம்ப வேண்டும் என்கிற அவசியமும் இல்லை. இதை குறித்து பேசியிருக்கிறோம். நம்பிக்கை சம்பாதிக்கப்பட வேண்டும், நம்பிக்கையை திரும்ப கட்டுவதற்கு காலம் எடுக்கும். ஆனால் இதில் அர்த்தம் என்னவெனில், அவருக்கு எதிராக இதை நான் வைத்துக் கொள்ளப் போவதில்லை என்று தீர்மானிப்பது. அவருக்கு முன்பாக இருக்கும் பொழுது எனது உணர்வுகளில் எந்த ஒரு இறுக்கமும் காணப்படுவதில்லை. அதற்கு மேலாக எனக்குள் ஒரு சில வாக்குறுதிகளை எடுத்திருக்கிறேன். 4 வாக்குறுதிகளை உங்கள் முன் வைக்கிறேன். நான் இந்த நிகழ்வையே பிடித்து கொண்டிருக்க மாட்டேன். என்னில் கசப்புணர்வை உருவாக்கிய காயப்படுத்திய காரியங்கள் எதுவாயிருக்குமாயினும் அதை நான் பிடித்து தொங்கிக் கொள்ள போவதில்லை. நான் இந்த நிகழ்வை மீண்டும் அவருக்கு எதிராக பயன்படுத்த மாட்டேன். இந்த நிகழ்வை குறித்து மற்றவர்களிடம் நான் பேச மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா இந்த மனிதர் எனக்கு என்ன செய்தார் என்று? அப்படி நான் கூற மாட்டேன். இந்த நிகழ்வை எங்கள் தனிப்பட்ட உறவுக்கு எதிராக நிற்க விட மாட்டேன். இந்த உறவை திரும்ப கட்ட விரும்புகிறேன், அதை நான் செய்வேன். இந்த விதமாக பலர் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். திரும்ப திரும்ப நான் சொல்வது என்னவெனில், இது ஒரு செயல்முறை. இந்த செயல்முறையில் பின்னடையும் போது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். கசப்புணர்வில் முழுமையாக நிறைந்திருந்த என் மாமாவை பற்றி கூறியிருக்கிறேன். அவரை தவிர கசப்புணர்வினால் அழிக்கப்பட்ட எவரையும் நான் கண்டதில்லை. அது அவரை நெடுநாளாய் பாதித்திருந்தது, அது அவரை இறுக்கமாக பிடித்திருந்தது. அவருடைய கடைசி நாட்களில் சாகும் தருவாயில் மருத்துவமனையில் அவர் இருந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் மருத்துவமனைக்கு சென்று அவரிடத்தில் கிறிஸ்துவை பற்றி கூறியிருக்கிறேன். அவரோ ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். மருத்துவமனையிலிருந்து அவ்வப்போது எனக்கு தொலைபேசி அழைப்புகள் வரும். நீங்கள் உடனே வர வேண்டும், உங்கள் மாமா இறக்கும் தருவாயில் இருக்கிறார் என்று கூறுவர். இந்த இரவை அவர் கழிக்க மாட்டார், உங்களை பார்க்க விரும்புகிறார். நான் மருத்துவமனைக்கு சென்று அவரிடத்தில் பேசுவேன். நீங்கள் மரிக்கப் போகிறீர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்வேன். நீங்கள் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். நித்தியத்தை எங்கே கழிப்பீர்கள் பாப்? அவர் உங்களை மன்னிப்பார். இவ்விதமாக அவரோடு பேசுவேன், ஆனால் அவர் மறுத்து விடுவார். அநேக முறை, எத்தனை என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு முறை நான் சென்றிருந்த பொழுது நான் பொறுமை இழந்து விட்டேன். அவரிடத்தில் கடினமாக பேசினேன். அவர் அநேக நாட்கள் உயிரோடு இருக்க மாட்டார் என்று அறிந்து அவரிடத்தில் தெளிவாக நேராக பேசினேன். ஏன் நீங்கள் உங்கள் வாழ்வை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்க மறுக்கிறீர்கள்? ஏன் கர்த்த்தரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? அவர் கூறினார், என்னால் முடியாது. உங்களால் முடியும் என்று நான் கூறினேன். அவர், என்னால் முடியாது என்றார். நான் கேட்டேன், ஏன் உங்களால் முடியாது? அவர் கூறினார், என்னால் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் எனது அம்மாவையும் சகோதரரையும் நான் மன்னிக்காத பட்சத்தில் கர்த்தரிடத்தில் நான் எப்படி மன்னிப்பு கேட்பேன்? சுவாரஸ்யமான காரியம். உங்கள் அம்மாவும் சகோதரரும் இறந்து விட்டனர், நீங்கள் மன்னிக்கலாமே என்று கூறினேன். நான் கூறினேன், இப்பொழுதே நாம் ஜெபிக்கலாம், நீங்கள் அந்த விஷயத்தை வெளியேற்றி விடலாம், நீங்கள் உங்கள் அம்மாவை மன்னித்து விட்டீர்கள் என்று தேவனிடத்தில் கூறுங்கள். அவர் அந்த ஒரு காரியத்தில் சிக்கியிருந்தார், அவர் அம்மா அவருக்கு விரோதமாக துரோகம் செய்துவிட்டார் என்று. பாப், இப்பொழுதே நாம் ஜெபிக்கலாம், நீங்கள் அதை விட்டு விடலாமே என்று கூறினேன். அவர் முடியாது என்று கூறிவிட்டு, இதை சரி செய்வதற்கு நான் என் அம்மாவின் கல்லறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். நான் கூறினேன், நீங்கள் மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்ல முடியாது, மருத்துவமனையிலிருந்து நீங்கள் வெளியே செல்ல அனுமதிக்க மாட்டார்களே. நான் போய்தான் ஆக வேண்டும் என்று கூறினார். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. மருத்துவமனை அலுவலர்களோடு பேசினேன், முயற்சி எடுத்தேன், ஆனால் அவர்களோ அதற்கு வழியே இல்லை என்று கூறிவிட்டனர். இறுதியாக தயக்கத்துடன் சர்க்கரை நாற்காலியில் ஆக்சிஜன் சிலிண்டரை இணைத்து கொண்டு நீங்கள் எடுத்து செல்லலாம் என்று அனுமதி அளித்தனர். கல்லறைக்கும் மருத்துவமனைக்கும் இடைப்பட்ட தூரம் 25 கிலோமீட்டர்களுக்கு அதிகமாக இருக்கும். அவரை சர்க்கரை நாற்காலியில் அமர வைத்து ஆக்சிஜன் சிலிண்டரையும் இணைத்து மற்ற உபகரணங்களோடு எனது காரின்
பின் இருக்கையில் அமர செய்து நான் ஓட்டிச் சென்றேன். கல்லறைக்கு ஒரு மணி நேர பயணம் இருக்கும். நான் எதுவுமே பேசவில்லை. அவர் எனது காரின் பின் இருக்கையில் மறைத்துவிடக் கூடாது என்று முழு நேரம் நாம் ஜெபித்து கொண்டே சென்றேன். அங்கு போய் சேர்ந்த பின் எனது பாட்டிமாவருடைய கல்லறையை நான் கண்டுபிடித்தேன். பின்பு காருக்கு அருகில் வந்து எனது மாமாவை நாற்காலியில் அமரச் செய்து ஆக்சிஜன் சிலிண்டரையும் இணைத்து மெதுவாக அவருடைய அம்மாவின் கல்லறைக்கு முன்பாக கொண்டு நிறுத்தினேன். அவரை தனியாக விட்டு அங்கிருந்து விலகினேன். மௌனமாக எனக்குள்ளே ஜெபித்து கொண்டு காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் அவர் கூறினார், அம்மா, நான் உங்களை மன்னிக்கிறேன், இது பாப். நல்லது என்று கூறிக்கொண்டேன். நான் அமைதியாக அவரிடத்தில் சென்று அவரை திரும்பமாக காருக்கு அழைத்து வந்தேன். இருக்கையில் அமர செய்து மருத்துவமனைக்கு ஓட்டிச் சென்றேன். நான் எதுவுமே பேசவில்லை. இறுதியாக அவர், டெனிஸ், பொய் சொல்வதில் நீ எவ்வளவு திறமைசாலி என்று என்னை கேட்டார். ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? அவர் கூறினார், நான் சீக்கிரத்திலே மறைத்து விடுவேன். நான் அறிவேன், நான் ஒரு மோசமானவன். எனது வாழ்க்கை பயங்கரமானது. என் அடக்க ஆராதனையில் நீ செய்து கொடுக்க வேண்டும். என்னை பற்றி நல்லதாக கூற உனக்கு எதுவுமே இருக்காது. என்னை குறித்து ஒரு சில பொய் சொல்ல விரும்புகிறேன். அவர் அவ்வளவு மோசமானவர் அல்ல. அவரிடத்தில் ஒரு சில நல்ல காரியங்களும் உண்டு என்று நீ கூறுவாயினால் எனக்கு நலமாயிருக்கும். பாப், யாரை குறித்தும் சிறப்பாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவெனில், இவர் இயேசுவை அறிந்தவர், இப்பொழுது நித்தியத்திலே அவரோடு இருக்கிறார் என்று கூறுவதுதான் என்று கூறினேன். பாப், உங்களை குறித்து நான் இவ்விதமாக கூற முடியுமா? அமைதி. இப்பொழுது நீ கூறலாம் என்றார். எனது காரின் பின் இருக்கையில் கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். சில நாள் கழித்து அவர் இறந்துவிட்டார். அவருடைய அடக்க ஆராதனை நான் நடத்தினேன். அவரை குறித்து இதை நான் சொல்ல முடிந்தது. கசப்புணர்வு அவரை முழுமையாக ஆட்கொண்டு அழித்து விட்டது. அநேக உறவுகளுக்கும் தேவனுடைய உறவுக்கும் தடை செய்தது. அது அவருடைய குடும்பத்தையும் நட்பையும் ஆரோக்கியத்தையும் அழித்து விட்டது. அவர் ஒரு பரிதாபமான மனிதர். இத்தனை ஆண்டுகளாக இப்படி வாழ்ந்தது வருந்தத்தக்க காரியம். விடுவிக்கப்பட்ட இருதயத்தோடு வாழ்ந்திருக்கலாம். கிறிஸ்துவினால் விடுதலை செய்யப்பட்ட இருதயத்தை பெற்றிருந்திருக்கலாம். ஆனால் இல்லை. தேவனுக்கு நன்றி, இறுதி காலத்திலாவது அவர் இதை ஏற்றுக்கொண்டார். உண்மையாகவே அவர், அம்மா, நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று கூறின பொழுது இந்த விஷம் அவருடைய வாழ்விலிருந்து வழிந்தோடி விட்டது. உங்களை பற்றி கேட்கிறேன், இந்த விஷயத்தை உங்கள் வாழ்விலிருந்து வெளியேற்றியிருக்கிறீர்களா? உங்களை காயப்படுத்திய ஒருவரை மன்னித்திருக்கிறீர்களா? கசப்பான வேர் உங்களிடத்தில் இருக்கிறதா? அதை நீங்கள் மறுதளிக்கிறீர்களா? பழிக்கு பழி வாங்க நினைக்கிறீர்களா? நான் உங்களை வேண்டிக் கொள்வது, இந்த பாடங்களை மறுபடியும் படித்து, இதில் குறிப்பிட்ட வசனங்களை மறுபடியும் வாசித்து, தேவனை நோக்கி மற்றவர்களை மன்னிக்க அவருடைய கிருபை அருளும்படி மன்றாடுங்கள். அதன் பின் நான் கூறிய காரியங்களை செயல்முறைப்படுத்துங்கள். தேவன் உங்களை எவ்வளவாய் மன்னித்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள். அதை எழுதி பாருங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது என்னை காயப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னிக்க முடியாது என்று கூறுவதற்கு நான் யார் என்பதை உணர்வீர்கள். இவ்வாறு நீங்கள் சரி செய்யும் பொழுது உங்கள் இருதயத்தில் உள்ள அடைப்பு திறந்துவிடும், விடுவிக்கப்படும். நீங்கள் குற்ற உணர்வுகளையும் கசப்புணர்வுகளையும் கையாளும் பொழுது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய முழு விடுதலை, மகிழ்ச்சி, அமைதியை காண்பீர்கள். அப்போது கலங்காத இருதயத்தை பெற்றுக்கொள்ளும் பாதையில் முன்னேறி செல்வீர்கள். இதை ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் தொடரும் போது டிவிஎஸ் ஊழியத்தின் அழைப்பை நிறைவேற்றுவதில் உங்கள் அன்பான நன்கொடைகள் தொடர்ந்து முக்கிய பங்காக இருக்கும். உங்களின் அன்பான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடுகிறோம். மேலும் விவரங்களுக்கு tvsseminary.com ஐ பார்வையிடவும்.